வணக்கம், ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய கேபினட் 5.1 கேபினட், ஓப்பன் கேபினட். இதனுடைய டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 18.5 இன்ச்சஸ் வந்து அகலம் இருக்கும், 18.5 இன்ச்சஸ் அகலம். ஹைட் வந்து 4.5 இன்ச்சஸ் அண்ட் டெப்த் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கும். இதில் பேக் சைடு ப்ரொவிஷன் காமிக்கிறேன். இது ஏசி மெயின்ஸ் கார்டு கம்ப்யூட்டர் சாக்கெட் வித் ஃபீஸோடு இருக்கிற ஹோல்டரை போட்டுக்கலாம். தென் வந்து பனானா சாக்கெட். பனானா சாக்கெட்டை பார்த்திங்கன்னா நாச்சு பொசிஷன் கொடுத்துருப்பேன், ஸோ அதனால் ஸ்லிப் ஆகாது, டைட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாது. இது வந்து இப்போது மொத்தமாக ஒரு 8 காம்பினேஷன் போட்டிருப்போம், அதாவது 8 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். நீங்கள் 5.1 வேணும்போது வந்து மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அடிஷனல் வந்து டமி பண்ணி விட்டுடலாம். ஆறு 7.1 அந்த மாதிரி எதாவது போடும்போது கீழே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேன் ப்ரொவிஷன், ரெண்டு ஃபேன் கொடுத்துருப்போம், 3 இன்ச் ஃபேன் வந்து போட்டுக்கலாம். தென் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா FT03 போட்டுக்கலாம், அது மாதிரி வந்து ரஷ்கிட்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரஷ்கிட்டையும் போடலாம், FT03 போடலாம். அது ரெண்டும் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இங்கே 6 RCA சாக்கெட் ரெண்டு கொடுத்துருக்கேன், அந்த 6 RCA சாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே இருக்கிற தட்டையை படித்து விட்டுடலாம். நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டிஜிட்டல் கேபினட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. இதோட டோட்டல் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 18.5 இன்ச்சஸ் அகலம், ஹைட் வந்து 4.5 இன்ச்சஸ் அண்ட் வந்து டெப்த் வந்து 12 இன்ச்சஸ்ஸு. இதுக்கு வரக்கூடிய பேனல்ஸு இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல், இது வந்து GLCD டிஸ்பிளே போடுற மாதிரி போட்டிருக்கோம். கலர் பார்த்திங்கன்னா மேட் பிளாக் அண்டு ஸ்மோக் கிரே. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து மேட் பிளாக் அண்டு வந்து இந்த இன்டர்னல் பார்ட் வந்து ஸ்மோக் கிரே. இது ஒரு மாடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்மோக் கிரே அண்டு கிரே காம்பினேஷன். இது மேலே பேப்பர் போட்டிருக்கோம், உரிச்சமாக தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் கிரே, இங்கே கிரே இருக்குது. ஸோ கிரே அண்டு ஸ்மோக் கிரே. இது வந்து பார்த்திங்கன்னா 16:2 டிஸ்பிளேக்கு, 16:2 டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். GLCD டிஸ்பிளே கிடையாது, 16:2 டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரே, இது வந்து செகண்ட் டைப்பு. அண்ட் தேர்ட் டைப் வந்து பிளாக் அண்டு ஸ்மோக் கிரே. தேர்ட் டைப் வந்து பிளாக் அண்டு ஸ்மோக் கிரே, அதாவது சுற்றி வந்து பிளாக் கலர் வந்துடும், சென்டரில் ஸ்மோக் கிரே வரும். டீசெண்டான ஒரு டிசைன், கசகசான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் போட தேவையில்லை, டீசெண்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு வந்து லுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணாமல் நல்ல லுக் இருக்கும். மூணு கலர் தான் யூஸ் பண்ணுறோம், பிளாக்கு ஸ்மோக் கிரே, சாரி பிளாக்கு கிரே அண்டு ஒயிட்டு. இது மூணு தான், மூணு கலர் தான் காம்பினேஷன் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாடலில் வந்து மேட் பிளாக் அண்டு ஸ்மோக் கிரே. இது வந்து 16:2 யூஸ் பண்ணுறது, சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 18.5 x 2 x 4.5. இது வந்து எங்களுடைய கேபினட்டுக்கு நீட்டாக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3x12 போல்ட்டு போட்டிருப்பேன், 1, 2, 3, 4. அங்கே 4 வோல்ட்ஸ் இருக்கும் கேபினெட்டில், அந்த 4 வோல்ட்ஸுக்கு அப்படியே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே 4 ஸ்க்ரூஸு, கீழே 4 ஸ்க்ரூஸு, டோட்டலாக 8 ஸ்க்ரூஸ் போட்டு வந்து நீங்கள் கேபினெட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் அண்ட் ஸ்மோக் கிரே. இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு ஸ்மோக் கிரே, ஒயிட் அண்டு ஸ்மோக் கிரே, 18.5 x 12 x 4.5. மொத்தம் 3 கலரு, அதாவது ஒயிட்டு அண்ட் பிளாக் காம்பினேஷன், ஒயிட்டு பிளாக் கிரே, 3 டைப் ஆஃப் காம்பினேஷன். அதில் வந்து மேட் பிளாக் வர்றது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பு இருக்கிற இதுக்கு வந்து மேட் பிளாக் வந்துடும். அதிலே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் டைப்பும் இருக்கும், கண்ட்ரோல் டைப்பும் அதே மாதிரியே ஒயிட்டு தென் வந்து கிரே, லாஸ்ட் ஒன் வந்து பிளாக். இது வந்து பிளாக் அண்டு ஸ்மோக் கிரே. இது ஃபுல்லாக அந்த இது தாங்க, இது எல்லாமே அந்த பேனல்ஸ் தான். இது ரெடிமேடாகவே இருக்கும், யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், அனுப்பிடலாங்க. தேங்க்யூ.